இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பெரிய மகான் யாரு அப்படின்னா ஷிர்டி சாய்பாபா. இப்ப ஷிர்டி சாய்பாபா நாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகம் முழுக்க எல்லா மதத்தினரும் எல்லா மக்களும் வந்து எத்தனையோ பேர் வந்து ஷிர்டி சாய்பாபாவுக்கு பக்தர்களா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் வந்து குழந்தை பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே எல்லா மதத்தினரையும் ஒன்றாக சேர்த்தவங்க தான் இந்த ஷிர்டி சாய்பாபா. அவங்களுக்கு பக்தர்கள்ல அவங்க தினமும் செய்யற அவங்களோட பாராயணம் செய்யறது, அவங்க லைஃப் ஹிஸ்டரி ஆகட்டும், அவங்க போதனைகள் ஆகட்டும், அவங்க வந்து பாராயணம் செய்யறது அது வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. அவங்கள வணங்குறதும் பூஜை செய்யறதும் இப்படிதான் எல்லாருமே செய்யறாங்க. இப்போ இன்னைக்கு பாபாஜியோட போதனைகளை வந்து நாம எப்படி பாக்குறோம், அதுல உண்மையான பொருள் என்ன அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த செஷன்லயே கூட நிறைய பேர் நம்ம ஷிர்டி சாய்பாபாவோட பக்தர்கள் கூட இருக்காங்க. சோ அவங்களுக்காக நிறைய பேர் தியானிகள் கூட நம்ம தியானம் செஞ்சாலும் அவங்க வாய் திறந்தால சாய்ராம் சாய்ராம் இதான் சொல்லிட்டே இருப்பாங்க. சாய்பாபா சாய்ராம் இல்ல பாபா சாய்ராம் இப்படிதான் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு நம்பிக்கை. இப்போ இன்னைக்கு நாம பாபாஜியோட அவங்களோட டீச்சிங்ஸ் அதோட உண்மையான முழு அர்த்தங்கள் வந்து ஆன்மீக அர்த்தங்கள் வந்து நாம கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கலாம். இப்போ இத பத்தி நிறைய சொல்லணும் அப்படின்னா இந்த வகுப்பு பத்தாது. ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் இங்க வந்து சொல்லிக்கிறேன். சோ இப்போ பாபாஜி வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டுல ஷிர்டி சாயி யுகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்க வந்து மகாராஷ்டிராவுல ஒரு சின்ன கிராமத்துல ஆன்மீகம் அப்படின்றது எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு கொடுக்கதான் அவங்க வந்து ஒரு மகா யோகி பரம யோகியாக ஷிர்டி சாய்பாபாவாக அங்க உருவெடுத்திருக்காரு. அவங்க வந்து பௌதிகமா இருக்கிறப்பவும் அந்த உடலை விட்டு பிரிஞ்சாலும் எத்தனையோ பேருக்கு பலவிதமான அவங்க போதனைகளும் ஆன்மீக விஷயங்களும் பக்தி மார்க்கம் இந்த தியான மார்க்கம் இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க மட்டும் இல்ல, ஷிர்டி சாய்பாபா ஆகட்டும், மந்த்ராலயா ராகவேந்திர சுவாமி ஆகட்டும், இந்த மாதிரி பல யோகிகள் வந்து எத்தனையோ யோகி மகான்கள் எல்லாருமே இந்த நிலைய எப்படி அடைந்தாங்க அப்படின்னு அந்த கேள்விக்குறி நீங்க எழுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மூலம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரூட் காஸ் என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது நமக்கு புரியறது என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மாஸ்டர்ஸ், எல்லாமே தியான சாதனை. இவங்களும் நம்மள மாதிரி மனிதர்களாதான் பிறந்தாங்க, மனிதர்களாதான் பிறந்து வளர்ந்தாங்க. ஆனா இந்த நிலையை அடைவதற்கு அவங்களுக்கு கிடைச்ச அந்த கருவிதான் தியான சாதனை. இந்த சாதனையால மட்டும்தான் மகா யோகிகள் சித்த புருஷர்களா மாற முடியும். சோ இந்த இவங்க தியான யோக சாதனையால மட்டும்தான் இந்த மாதிரி யோகிகளா ஆயிருக்காங்க. ஒரு யோகி உண்மையான யோகி தான் யோகியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் செய்பவர்கள் தான் அந்த ஆன்மீகத்துல சரியான பாதையில இருப்பவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த யோகி ஆனாலும் யார் ஆனாலும் காமனா எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன, ஆன்மீகம் அப்படின்னா அந்த தியான சாதனை தான். இந்த பௌதிகமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எப்போ நீங்க இதெல்லாம் குறைக்கிறீங்களோ அப்பதான் ஆன்மீகம் அந்த தியான சாதனை அப்படின்றது உங்களுக்கு புலப்படும். யாரு நிறைய பேர் வந்து இப்போ பாபாஜி கிட்ட போகும்போது அவங்க என்ன கேக்குறாங்க, எனக்கு நல்ல வேலை வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், அப்புறமா எனக்கு வீட்டுல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கணும், மனைவியோட நல்லா இருக்கணும், கணவரோட நல்லா இருக்கணும், மாமியார் மாமியார் மாமனார் எல்லாமே நல்லா பாத்துக்கணும், குழந்தைகள் எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கணும், இப்படி பல பௌதிகமான விஷயங்களுக்காக மட்டும்தான் பல பேர் இந்த உலகத்துல பாபாஜிய தேடி போறாங்க. யாரும் கூட அந்த ஆன்மீகத்துக்காக போகிறதே இல்லை. ஆனா
சாய்பாபா என்ன சொல்றாங்க, அந்த சாய்ராம் என்ன சொல்றாருன்னா, பௌதீக விஷயங்கள் உங்களுக்கு எப்போ நீங்க அதுக்கு ரியாக்ட் ஆகாம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பௌதிக அந்த ஈடுபாடுல இருந்து நீங்க வெளியே வர்றீங்களோ அப்போ உங்களுக்கு ஆன்மீகம் அப்படின்றது முழுமையா புரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அகண்டமான யோகி ஆகணும், அந்த யோகி ஆகணும்னா அகண்டமான தியான சாதனை மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாய்பாபா வந்து அவங்க அஷ்ட சித்திகளும் பெற்ற ஒரு மகான். அவங்க வந்து ஏகத்துவம் அந்த யூனியன் அந்த ஒன்னஸ்ல இருக்கிற ஒரு மகான் அப்படின்னு சொல்றோம் சொல்லலாம். அவங்க ஒரு மகா ஆன்ம ஞானி அப்படியும் சொல்லலாம். அவங்க எத்தனையோ பேர் வந்து இவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தை வந்து பாராயணம் பண்றாங்க அப்படின்னா படிக்கிறாங்க இல்லையா, அதை நித்தியமும் பாராயணம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் செய்றாங்க. ஆனா அந்த ஷிரடி சாய்பாபா வந்து என்ன என்ன எதிர்பார்க்கிறாங்க மக்கள் கிட்ட அப்படின்னா, இந்த தியான சாதனை, இந்த தியான சாதனை அப்படின்ற இந்த முறையால மட்டும்தான் அவங்கள நீங்க அடைய முடியும். இதுதான் பாபாஜியோட ஒரு அற்புதமான போதனை. ஒவ்வொரு விதையும் ஒரு மரத்திலேந்து வருது, ஒரு பெரிய மரத்திலேந்து ஒரு விதை வருது, திரும்ப இந்த விதை வந்து அந்த பெரிய விருட்சமா மாறுது. அதே மாதிரிதான் நாம எல்லாருமே அந்த பரமாத்மாவிலேந்து வந்த ஒரு விதை, அதுலேருந்து வந்த நாம அந்த விதையா இருந்தாலும் நாம வளர்ந்து திரும்ப அந்த பரமாத்மாவா மாறணும். இதுதான் இயற்கையின் நியதி. ஒரு விதை எப்படி மரமா மாறுதோ, மரத்திலேந்து வருது திரும்ப மரமா மாறுது, அதே மாதிரி நாம பரமாத்மாவிலேந்து நாம வரோம், நாமளும் அந்த விதை மாதிரிதான் பரமாத்மாவிலேந்து வரோம், திரும்ப நம்ம பரமாத்மாவா மாறணும். அதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கம். நம்ம எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் இந்த பிறப்புகளோட நோக்கம் என்ன அப்படின்னா, திரும்ப நம்ம அந்த பரமாத்மாவாக மாறுவதுதான். எல்லா சக்திகளும் நமக்குள்ள இருக்கு. நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு விஷயம் ஆனாலும் நம்ம தேடல் எங்க இருப்போம், வெளியே. இந்த பௌதிக நிலையிலதான் இருப்போம். எது வேணும்னாலும் வெளியே தேடு, வெளியே தேடு. அவங்களை கேளு, இவங்களை கேளு, இவங்க கிட்ட போய் நாம ஹெல்ப் கேட்கலாம். இந்த கடவுளை வந்து கும்பிடலாம், அந்த கடவுளை வந்து இது நாம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். இப்படிதான் நம்ம எண்ணங்கள் பாத்தீங்கன்னா வெளியேதான் தேடுது. அந்த கடவுள் எங்க இருக்காருன்னா நமக்குள்ள. நம்ம உள்ள இருக்கிற அந்த கடவுளை தேடி அந்த கடவுளை அடைந்து அடைவதுதான் அந்த ஒரே ஒரு மார்க்கம் தான் இந்த தியான சாதனை. சோ இதுதான் எல்லா மகான்களும் சொல்றாங்க. ஆனா நம்ம அவங்களோட வார்த்தைகளை பௌதிகமான இந்த ஒரு வாழ்க்கைக்கு நாம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அதுல இருக்கிற பரம்பொருள் அந்த மூலப்பொருளை வந்து நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். எப்பவுமே இந்த பௌதிக உலகம் இந்த மாயைய அதுலயும் போட்டு நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோம். சோ இப்ப அவர்களோட போதனையில ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நான் இப்ப சொல்ல போறேன். சாயி அப்படின்னா யாரு? இந்த 3 அடி உள்ள அந்த உடல் சாயி கிடையாது. சாயி அப்படின்னா யாரோ, வேற யாரோ கிடையாது. சாயி அப்படின்னா யாரு? நான் தான் சாயி, நீ தான் சாயி. தியானம் செய்தால்தான் நீ என்னை அடைவாய். அந்த ஆன்ம பதார்த்தம் தான் சாயி, அந்த உடல் சாயி அல்ல. அந்த சாய்பாபா வந்து இதை உணர்ந்ததால அவர் வந்து கடவுளானார். இந்த விஷயங்கள் தான் அவர் வந்து தன்னோட டீச்சிங்ஸ்ல வந்து கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்களே வேற. சோ அதுதான் நம்ம இப்ப ஒன்னொன்னா பாக்கலாம். இப்போ சாயி அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஆன்ம பதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு, அது என்ன அப்படி ஆன்மா அப்படின்னு உணர்ந்து புரியுது அப்படின்னா உங்களுக்கு ஞானம் வளர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்மாவை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது விஞ்ஞானம். இந்த ஆன்ம பதார்த்தத்தை முழுமையா உணர்றீங்க அப்படின்னா அது சுஞ்ஞானம். ஞானம் அப்படின்னா ஆன்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது.
அந்த ஆன்மாவை அனுபவிக்கணும், அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றது விஞ்ஞானம். கம்ப்ளீட்டா நீங்கள் ஒரு ஆன்மா, நீங்கள் ஒரு கடவுள் அப்படின்னு எப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியுதோ அப்போ உங்களுக்கு சுஞ்ஞானம் வந்த மாதிரி. ஞானம் விஞ்ஞானம், ஞானத்தை விட நம்ம தியானம் செய்யும் போது ஞானம் கிடைக்குது, ஞானத்தை விட அதிகமானது விஞ்ஞானம், விஞ்ஞானத்தை விட இன்னும் அதிகமானது சுஞ்ஞானம். சோ இது எல்லாமே ஒவ்வொரு நிலையே நாம கடந்து போகணும். நமக்கு எவ்வளவுதான் குண்டலினி வந்து விழிப்புணர்வு அடைந்தாலும் நிர்விகல்ப சமாதி அப்படின்னா எந்த விகல்பங்களும் இல்லாத அந்த சமாதி நிலையை நாம் அடைந்தாலும், நம்ம மனசை வந்து நாம வந்து கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்தாலும், இந்த சகஜமான நிலையில நாம இருந்தாலும், இந்த சூக்ஷ்ம உடலை வந்து நாம வெளியே வந்தாலும், நம்ம ஆன்மா வந்து நாம தரிசிச்சாலும், நம்ம ஆன்மாவை நாம தரிசிச்சாலும், இது எது பண்ணாலும் எல்லாமே தியானத்து கீழதான் வருது. நம்ம இந்த ஆன்மீக தேடல்ல நாம இந்த செய்யற இந்த விஷயங்கள் எல்லாமே தியானத்து கீழதான் வரும். சோ ஆன்மாவை நாம உணரணும், ஆன்மாவுக்கு அன்பு செலுத்தணும், அத வந்து புரிஞ்சுக்கணும், அதுல வந்து அதை உணரணும், அதை வந்து அதுலயே நாம அந்த ஒரு உணர்வுலயே இருக்கணும், அதுல வாழணும், அதுல தியானிக்கணும். நான் ஒரு ஆன்மா அப்படின்ற விழிப்புணர்வு உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும். ஒரு நொடி கூட அந்த விழிப்புணர்வு போகக்கூடாது. நான் இந்த உடல், என் பேரு சந்திரகலா, நான் ஒரு பெண் அப்படின்ற உணர்வை விட நான் ஒரு ஆன்மா அப்படின்ற உணர்வு எப்பவுமே இருக்கணும். இப்போ நம்ம இந்த சாதனையில நம்ம இந்த ஆத்ம சாட்சாத்காரம் பண்றோம், இந்த தியான சாதனை நிறைய பண்றோம். இப்படி பண்ணும் போது உங்களோட தந்தை வந்து உங்களுக்கு இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னா நீங்க பிரஹ்லாதரா மாறணும். உங்க தாய் வந்து தடையா இருக்காங்க அப்படின்னா நீங்க பரதனா மாறணும். உங்களோட அண்ணா வந்து தடையா இருக்காங்க அப்படின்னா நீங்க விபீஷணரா மாறணும். உங்களோட மனைவி வந்து தடையா இருக்காங்கன்னா பர்த்ருஹரி அப்படின்றவர் போல மாறணும். உங்களோட கணவர் வந்து தடையா இருக்காரு அப்படின்னா நீங்க ஒரு மீராபாயா மாறணும். இப்போ உங்க குருவே வந்து உங்களுக்கு தடையா இருக்காருன்னா பீஷ்மர், அவரை போல மாறணும். சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ். நமக்கு நம்ம தியான சாதனை, இந்த ஆன்மீக சாதனையில நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரு தடையா இருந்தாலும் நம்ம அந்த தடைக்கேற்ப நம்ம வந்து மாறி அதை தாண்டி நம்ம ஆன்மீக சாதனையில முன்னேறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வர்க்கமானாலும் நரகமானாலும் வைகுண்டமோ கைலாசமோ அது கிடையாது. நமக்கு தேவை ஆன்ம தர்சனம், ஆன்ம சாட்சாத்காரம், அதுதான் மோட்சம். எங்கேயோ ஸ்வர்க்கம் இருக்கு, எங்கேயோ இது இருக்கு, கைலாசம் இருக்கு, அங்க போகணும் இல்ல, எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. உங்கள் ஆன்மாதான், உங்கள் ஆன்மாவை நீங்க உணருவதுதான் அந்த மோட்சம். உங்க ஆன்ம நிலைய நீங்க புரிஞ்சுக்கிறது தான் வைகுண்டமானாலும் கைலாசமானாலும் இது எல்லாமே. இந்த யோக நிலைய அடைவதுதான் எல்லா யோகிகளும் சொல்லியிருக்காரு. சோ ஷிர்டி சாய்பாபா கூட சொல்லியிருக்கிறது இந்த யோக நிலைய எல்லாருமே அடையணும். அப்புறம் பாபா வந்து தச சித்திகளை வந்து பெற்றிருக்காரு. அதுல வந்து அந்த சித்திகள் என்னன்னா அனூர்மிமத்வம், இந்த பெயர்கள் புரியலன்னா பரவாயில்ல அப்படின்னா, அவர் வந்து தன்னோட பசியையும் தாகத்தையும் துக்கத்தையும் காமம் மோக்ஷம் இப்படி இந்த பௌதிகமான விஷயங்கள் எல்லாமே ஜெயித்தவர். எப்படி ஆனாலும் அவங்களால இருக்க முடியும். தூர ஸ்ரவணம் இன்னொரு சித்தி. இது என்னன்னா இப்போ அவர் இங்க இருக்காரு, யாரோ ஒருத்தர் அவரை வந்து நினைச்சு எது சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தைகள் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் எத்தனை தூரத்துல இருந்தாலும் அவங்களோட பக்தர்கள் யார் வந்து தன்னை நினைக்கிறாங்களோ பேசுறாங்களோ அது எங்க இருந்தாலும் பாபாஜிக்கு கேட்கும். அதுதான் தூர ஸ்ரவணம். தூர தர்சனம் அப்படின்னா பார்ப்பது, எங்கேயோ தூரத்துல இருக்கிறவங்க இங்க உட்கார்ந்தே அந்த ஞான கண்ணால பார்ப்பது. இது எல்லாமே அவரோட சித்திகள். மனோஜபம், எங்க வேணாலும் வாயு வேகத்துல அவர் போய் சேருவார். இப்ப இங்க இருக்காரு நாம நினைக்கிறோம்,
அடுத்த நொடியில வேற எங்கேயோ இருக்க முடியும் அவரால. அதுக்கப்புறமா அவங்க எந்த ரூபத்தை அடையணும்னு நினைச்சாலும் அந்த ரூபத்துல அடையக்கூடிய ஒரு சித்தியும் நம்ம சாய்பாபா உண்டு. ஸ்வச்சந்த மரணம் அப்படின்னா அவருக்கு தேவையானப்போ எப்படி அவருக்கு புரியுதோ அந்த மாதிரி அந்த ஒரு மரணத்தை வந்து தான் வந்து பெற முடியும், அந்த மாதிரி சித்தியும் அவருக்கு இருக்கு. எல்லா லோகங்களுக்கும் போய் வரக்கூடிய விசிட் பண்ணக்கூடிய ஒரு திறமையும் அவருக்கு இருக்கும். அவங்க வந்து எதை நினைச்சாலும் அது உடனே நடக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு பியூராக அந்த மனம் அவ்வளவு பியூரா இருக்கும் போது அவர் எது சொன்னாலும் அது வந்து பண்ணிக்கும். அவர் வார்த்தைகளுக்கு எந்த ஒரு திருப்பமே இல்லை. அவ்வளவு ஒரு ஞான சித்தியோட அவங்க இருக்காங்க, அகண்ட ஞான. அவங்க வந்து இது மட்டும் இல்லாம த்ரிகாலஜ்ஞத்வம் அப்படின்னா கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இது எல்லாமே உணர்ற ஒரு த்ரிகால ஜ்ஞானி அப்படின்னு சொல்லும். அத்வந்த்வத்தம் அப்படின்னா அந்த இரட்டை தன்மை இல்லாதவரும் அவர் தான். இந்த மாதிரி எத்தனையோ சித்திகள் எல்லாமே அவருக்கு இருக்கு. சோ இப்போ அவரோட ஒரு அந்த 11 சூத்ராஸ் ஏகாதச சூத்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏகாதச சூத்திரங்கள்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்போ ஷிரிடி பிரவேசத்துல ஷிரிடியில பிரவேசிச்சவங்க எல்லாருமே எல்லா துக்கங்கள்ல இருந்து வெளிவராங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல பிரவேசம் அப்படின்றது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஷிரிடிக்கு போனா, அந்த ஷிரிடி அப்படின்ற பிளேஸுக்கு போனா உங்களுக்கு துக்கங்கள் போகுது அப்படின்னு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால எவ்ரி இயர் வந்து ஷிரிடிக்கு போறது, அங்க பாபாவை பாக்குறது, தரிசிக்கிறது எல்லாம் பண்றாங்க. இதுல உண்மையான மூல பொருள் என்ன அப்படின்னா, தரிசிக்கிறது பிரவேசம், ஷிரிடி பிரவேசம் அப்படின்னா என்னன்னா அந்த தத்துவம், அந்த ஷிரிடி தத்துவத்தை நீங்க உணர்வது அப்படின்னா அந்த ஆன்ம தத்துவத்தை நீங்க எப்ப உணர்வீங்களோ அப்போ உங்க துக்கங்கள் போகும் அப்படின்றதுதான் இங்க ஒரு உண்மையான பொருள். அதுக்கப்புறமா யார் போனாலும் எந்த வகையான கஷ்டங்கள் இருப்பவங்களோ, எந்த வகையான துன்பங்கள் இருந்தவங்க கூட அங்க போகும்போது அவங்க நிலை வந்து மாறுது. இது ஏன் அப்படின்னா அந்த ஒரு பிளேஸ்க்கு போகும்போது அந்த பாசிட்டிவ்னஸ், அந்த பாசிட்டிவ்னஸ்ல நீங்க போகும்போது உங்க மாயை வந்து அங்க விளக்கப்படுது. மாயை அப்படின்னா என்ன? பௌதிக உலகத்துல இந்த எல்லா விஷயங்களும், இப்போ கணவன், மனைவி, குழந்தைகள், இது எல்லாமே நாடகம் அப்படின்ற அந்த மாயை வந்து புரியுது உங்களுக்கு. இப்ப நாம எல்லாமே இங்க பிறக்கிறோம். இந்த இப்போ ஆன்மா அப்படின்றதுதான் உண்மையான நாம. இந்த வாழ்க்கை அப்படின்றது ஆன்மாவின் ஒரு நாடகம். இந்த நாடகம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எந்த துன்பங்களும் உங்களுக்கு பெருசா தோணாது. அந்த மாயை அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது அங்க இருக்கிற அவங்க பாபாஜியோட பிரசன்ஸ்ல, அந்த வைப்ரேஷன்ஸ்ல, அந்த பாசிட்டிவ்னஸ்ல இந்த மாயையிலேருந்து நீங்க விலக்கப்படுறீங்க. எப்போ மாயையிலேருந்து வெளியே வரீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்குது. நாம எப்படி இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் லைஃப் அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு வருது. இப்போ அதுக்கப்புறமா இந்த உடல் விட்டு பிரிஞ்சாலும் உங்க கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் அப்படின்றது உங்களுக்கு, நீங்க ஒரு ஆன்மா அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னோட பக்தர்களை நான் ரட்சிப்பேன், என் சமாதியிலிருந்தே நான் வந்து ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சமாதி அப்படின்றது எல்லாரும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அந்த சமாதி அதுவும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த சமாதிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம தியானத்துல நாம பெறுகின்ற அந்த சமாதி நிலை. இப்போ எந்த அந்த சமாதி நிலைக்கு நீங்க சேரும் போதுதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மெசேஜஸ் ஆகவும் எல்லாமே கிடைக்குது. சோ இவர் சொல்ற இந்த சமாதி என்ன அப்படின்னா, அந்த சமாதி கிட்ட போய் நீங்க வந்து வணங்கும் போது அவர் அருள்றதா கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்லயே உட்கார்ந்து
மனச வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த எண்ணமற்ற நிலை வந்து சமாதி நிலையை அடைவது. அந்த சமாதி நிலைய தியானத்துல நீங்க அடைவதுதான் அந்த ஸ்டேட்டை தான் இந்த ஒரு இதுல எல்லாமே அவங்க குறிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே தன்னோட சமாதிக்கு வர சொல்றாரு, அங்க வணங்க சொல்றாரு, இப்படி நம்ம பௌதிகமா புரிஞ்சுக்கிறோம். சோ ஆன்மீக பார்வையில நாம பார்க்கும்போது அந்த சமாதி அப்படின்னா சமாதி நிலை, தியானத்துல நாம பெறுகின்ற அந்த சமாதி நிலை. இப்போ எத்தனையோ மாஸ்டர்ஸ், மகான்கள், யோகிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க நீங்க கேட்டதற்கு பதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சில இல்ல, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க சேரணும் அப்படின்னா அந்த சமாதி நிலைக்கு நீங்க போகணும். அந்த சமாதி நிலைக்கு நீங்க போகும்போது அந்த யோகிகளாகட்டும் மகான்களாகட்டும் அவங்க சொல்ற பதில்கள் உங்களால அப்பதான் வாங்க முடியும். சோ இங்க சொல்ற இந்த சமாதி என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ், இந்த தியானத்துல நம்ம பெற்ற இந்த சமாதி நிலை தான். சோ இந்த சமாதி நிலை பத்தி தான் மூன்று நாள் இந்த விஷயங்கள், இந்த சூத்திரங்கள் சொல்லப்படுது. என்னை ஆசிரியித்தவர்கள் யார் என்கிட்ட வந்தாலும் அவரை வந்து நான் காப்பாத்துவேன் அப்படின்றாரு. இங்க வந்து நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது எல்லா ஜீவராசிகள், அவருக்கு இப்போ மனிதர்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஜீவராசிகள் அவரை தேடி யார் போனாலும் எல்லாருக்குமே அவர் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு அர்த்தம். நான் வந்து என்னோட திருஷ்டியில எனக்குள்ள யார் வந்து திருஷ்டியை வைக்கிறாங்களோ அவங்கள நான் வந்து எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து அவங்களுக்கு எல்லா அருளும் கொடுப்பேன் அப்படின்றாங்க. இங்க வந்து இன்னொரு விஷயம் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவரை நாடி அவரை வந்து ஸ்மரிச்சாலும் பூஜை பண்ணாலும் நமக்கு வந்து அவர் அருள்றாரு அப்படின்னு தான் நம்ம பௌதிகமா நினைக்கிறோம். இங்க நம்ம ஆன்மீகமா புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம் என்னன்னா, எனக்குள்ள அப்படின்றாங்க அப்படின்னா அந்த ஆன்ம தத்துவத்தை குறிக்கிறாரு. எனக்குள்ள அப்படின்றாரு, அந்த ஆன்ம தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா ஜீவராசிகள்லயுமே நான் இருக்கேன் அப்படின்னா, ஒரு மீன்ல ஆகட்டும், ஒரு கோழில, ஒரு நாயில, ஒரு பூனையில, ஒரு பறவையில, ஒரு பூச்சியில, எல்லா ஜீவராசிகளிலுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் இது. அப்படின்னா நீங்க எல்லா ஜீவராசிகளையுமே எல்லாத்தையுமே நல்லா பாத்துக்கணும், அன்போட பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நான் வந்து எந்த கஷ்டத்திலையுமே நினைக்கிறவங்களை அவங்க பாரங்களை நான் சுமப்பேன் அப்படின்றாரு. அப்படின்னா இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்தாலும் உங்களை கை கொடுத்து வந்து எழுப்பி நிக்க வைக்கிறாரு. அப்படின்னா உங்க கஷ்டத்தை அவங்க வாங்க முடியாது. ஏன்னா கஷ்டங்கள் அப்படின்றது என்ன, நம்மளோட கெட்ட கர்மாஸ், கெட்ட கர்மா யாராலையும் வாங்க முடியாது. ஆனா அவங்க கை கொடுத்து உங்களை நிக்க வைக்கிறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட் கொடுக்கற போது என்ன ஆகுது, யாரு கூட நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் போது நமக்கு அதிகமான சக்தி வருது, அதை வந்து தாங்கி அதுல இருந்து நம்ம வெளியே வரோம். சோ இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். என்னோட ஹெல்ப் ஆனாலும் என்னோட ஹெல்ப் கேட்கறவங்க எல்லாருக்குமே வந்து உடனே நான் வந்து அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா, எப்போ அவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சா அந்த ரிசீவிங் நாம பண்றதுக்கு எப்படி இருக்கணும், இங்க அந்த தியான நிலையில அந்த சமாதி நிலையில நீங்க இருக்கும் போதுதான் அவர் கொடுக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. யாருக்குமே அந்த இல்ல இல்ல என்கிட்ட இது இல்ல, நான் இந்த கஷ்டத்துல இருக்க அப்படின்ற விஷயங்கள், எந்த துன்பங்களும் வராம அவர் வந்து பாத்துக்கிறாரு. சோ இந்த விஷயங்கள்ல அவர் எல்லாமே சொல்றது வந்து நம்ம பௌதிகமான கண்ணோட்டத்துல பார்க்கும் போது நமக்கு வந்து அவர் எனக்கு பூஜை பண்ணு அப்படின்னு, எங்கேயும் கூட அவர் பூஜை செய், எனக்கு அபிஷேகம் செய் இது எல்லாமே சொல்லவே இல்லை. அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஆன்மீக பார்வையில நாம பார்க்கும் போது, என்னை அந்த சாயி அப்படின்னா அந்த ஆன்ம தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த ஆன்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்ம தத்துவத்தை உணரணும். அவங்க கொடுக்குற இப்ப நீங்க ஒரு விஷ் கேக்குறீங்க, அந்த விஷ் வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும்னா நம்ம சமாதி நிலையில இருக்கணும். அந்த சமாதி நிலையில இருக்கும் போதுதான் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு புரியுது.